வந்து மார்னிங் வந்து ஆகிட்டு இருக்கு. டேட் வந்து ஆகஸ்ட் 19. இங்கே வந்து நம்ம பேங்காங் லேக்கில் கேம்பிங் பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டு. கேம்பிங் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுற சொல்லி அதுக்கப்புறமேட்டு தூங்கியாச்சு. இங்கே கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது பேங்காங்கில், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 டிகிரி அந்த மாதிரி இருந்திருக்கும். பிளாங்கெட் வந்து தினேஷோட ரூமில் வந்து ஆட்டையே போட்டுக்கிட்டாச்சு, மற்றபடி இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். பக்கத்து டென்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு பயரமாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் நைட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லேக் தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஃபுல்லாக ரஃப் அடி தான் இதுக்கப்புறம், ஏன்னா எங்கேயும் நிறுத்துற மாதிரி இல்லை. சாங்லா பாஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அங்கே மட்டும் நிறுத்த வேண்டியது இருக்கும். அது தவிர ஏதாவது சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம். இப்போ வந்து இங்கே வந்து கிளம்ப வேண்டியதான். அப்போ அவ்வளோ நம்ம இந்த கடையில் காஃபி சாப்பிட்டு கிளம்புறோம். நம்ம கேம்பிங் பண்ணி இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ரைட் சைடில் அந்த இடம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து டூர் புக் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக லே தான் போகிறோம். போகிற வழியில் சாங்லா பாஸ்னு ஒரு ஹையஸ்ட் பாஸ் ஒன்று இருக்குது, அங்கே மட்டும் நிறுத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கிடையில் ஃபோட்டோ ஏதாவது வீடியோ நல்ல இடம் வந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு நிறுத்துவோம். அப்போ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பேங்காங் லேக்கில் கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தான் இருக்குது, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி லோ. எங்கள் பக்கத்து டென்ட்டில் இருந்தவங்களுக்கும் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சு, அதுக்கப்புறமேல்ட்டு அதுவாகவே செட் ஆகிக்குச்சு. பை பை பேங்காங் லேக், நாங்கள் கிளம்புறோம். கூகுள் மேப்பை நம்பாதீங்க இந்த லேவை பொறுத்த வரைக்கும், அது தப்பு தப்பாக டைரெக்ஷன் காட்டுது. டைரெக்ஷனை விட கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ராங்காக காட்டுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிலோமீட்டர்ஸை விட எல்லாம் கம்மியாக இருக்குது. பட் இந்த டியூரேஷன் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த ரோட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் கிடையாது, எல்லாமே பெண்டு பெண்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஆஃப் ரோட்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கனால கொஞ்சம் டைம் டிலே மட்டும் ஆகுது. ஒரு ரூட் வந்து கொழம்பி போய் போனோம்ல, அந்த ரோடு வந்து சைனாவுக்கு போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த ரூட் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரைட்டாக பேங்காங் லேக்லேருந்து போகிற ரூட்டு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ் இருக்கா. ஒரு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸு, அப்படியே அதில் ஒரு ரைட்டு வரும், அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நினைத்துனாங்க. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்திருக்கணும். நாங்கள் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா இது ஆர்மி பேஸ், சரி ஆர்மி கேம்ப், இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டோம். பட் இதுதான் ஆக்சுவல் ரோடு. நம்ம வந்துட்டு தெரியாமல் லெஃப்டில் போயிட்டோம் நேற்று. இப்போ நமக்கு அந்த இடம் ரைட்டில் வரும், நான் காட்டுறேன் பாருங்க. நம்மளுக்கு அந்த ரோடு தான், அந்த கீழே போகிற ரோடு தான் வந்து நம்ம நேற்று போயிட்டோம். இந்த ரைட் சைட் போகிற ரோடு இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இதில் 40 கிலோமீட்டர்ஸில் சைன் ஆகும். பார்டர் அப்போ எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்கும்னு பார்த்துருவோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இப்போ லடாக் வரீங்க அப்படின்னா இந்த மந்த் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 6 degrees வரைக்கும் தான் போச்சு. சர்ச்சுவில் மட்டும்தான் -5 degrees. ஸோ மேண்டேட்ரியாக நீங்கள் கேரி பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லிப் பாம் இருக்குல்ல, லிப் பாம் வந்து கண்டிப்பாக தேவையில்லைன்னா ரொம்ப வந்து வெடிச்சு போயிடுது, உதடலாம். ஸோ லிப் பாம் ஒன்று, அப்புறம் பாடி லோஷன் இருக்குல்ல, அது வேணால் கேரி பண்ணுங்கள். இல்லை நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள் கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் இந்த பெருசாக ஒரு டப்பாக இருக்கும்ல அதுதான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து வர பேர் எடுத்துகிட்டு வந்தால் பெஸ்ட்டு. அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா கண்ணாடி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணால் கூட பெஸ்ட்டு தான். ஏன்னா இங்கே வந்து சன் வந்து ரொம்ப ஹை ஆல்டிட்யூட்டில் இருக்கிறனால பளிச்சுன்னு அடிக்குது, நம்மளால் வந்து கிளாஸ் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ மேனேஜ் பண்ணலாம், பட் அந்த ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்குது. அதனால் ஒரு சன்கிளாஸ் வந்து மினிமம் குவாலிட்டி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட்டு என்னைய மாதிரி 100 ரூபாய்க்காச்சும் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட்லாம் பெருசாக ஒன்றும் என்கிட்டையும் இல்லை. நான் அந்த நார்மலாக போடுவோம்ல நம்ம ஊட்டி கொடைக்கானல், அந்த ஜாக்கெட் தான் இதுவுமே வந்து மௌனியான வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஷூஸ் மஸ்ட்டு, ஷூஸு அப்புறமேட்டு உள்ளன் சாக்ஸ் வேணுன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு நார்மல் சாக்ஸ் தான் போட்டிருக்கேன், அதுவே தாங்குது. ஸோ நோ ப்ராப்ளம், உள்ளன் சாக்ஸ் தான் நான் மற்ற எல்லோரும் போட்டிருக்காங்க. நீங்கள் உள்ளன் சாக்ஸ் வேணுன்னா வாங்கிக்கோங்க, பட் ஷூ மஸ்ட்டு. அப்புறம் வேறு என்ன வாங்கணும், க்ளவுஸு, ஹேண்ட் க்ளவுஸும் வந்து
கண்டிப்பாக தேவை. ஸோ அதுவும் வந்து ஒரு நார்மல் க்ளவுஸ் இல்லைனா உங்களுக்கு டெக்கத்லோனில் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் பொண்ணு இருக்கும், அது வாங்கிக்கோங்க. இல்லைனா 500 பொண்ணு இருக்கும், அது வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கேரி பண்ணணும் மேண்டேட்ரியாக. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் தெர்மல் வியர் நான் வாங்கலை, நீங்கள் வேணுன்னா அது வாங்கிக்கோங்க, அது நல்லா வார்ம்த்தாக மெயின்டைன் பண்ணுது. தெர்மல் வியர் வேணா வாங்கிக்கோங்க, அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பலாம் திங்ஸ்லாம் கேரி பண்ணாதீங்க, 2 பேண்ட்டு 3 டிஷர்ட்டு அதுவும் ஃபுல் ஹேண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு, 1 ½ ஹேண்டு 2 ஃபுல் ஹேண்டு. இது எடுத்துட்டோம்னாலே வந்து நம்ம இந்த சைடு வந்து ஃபுல்லாக சுற்றலாம். ஏன்னா குளிர் அப்படிங்கிறதுனால துவச்சி எங்கேயும் காய போட போகிறதில்ல, உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் ஆகாது. ஸோ அதுவும் துவைக்க வேண்டிய ப்ராப்ளம் அந்தளவுக்கு கிடையாதுங்க. ஸோ நான் வந்து இப்போது 2 பேண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதில் ஒன்று யூஸ் பண்ணவே இல்லை, ஒரே பேண்ட் தான் போட்டுன்னு இருக்கேன். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து மேண்டேட்ரி திங்ஸ் டு கேரி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைட் லக்கேஜ் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேஃப். நாங்கள் 4 பேருக்கு சேர்ந்தே ஒரே ஒரு லக்கேஜ் தான் வந்து இந்த லேக்குள்ளே சுற்றுறதுக்கு எடுத்துருக்கோம். காரில் வந்து ஆளுக்கு ஒரு லக்கேஜ் இருக்குது, இந்த லேக்குள்ளே சுற்றுறதுக்கு 4 பேருக்கு சேர்த்து ஒரு லக்கேஜ், ஒரே ஒரு டென்ட்டு, ஒரே ஒரு 5 லிட்ரு பெட்ரோல் கேன். அது இங்கேயே தான் வாங்கணும், அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பேங்காங்லேருந்து ரிட்டன் லே போகிறதுக்கு பெட்ரோல் கேன் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. பிகாஸ் எங்களுக்கும் அதை பற்றி ஐடியா இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தவங்கள்ட்ட விசாரித்தப்போ தேவைன்னு சொல்கிறாங்க, சில பேர் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிச்சு, நான் போட்டேனா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 லிட்ரு வாங்கியிருந்தோம், 5 லிட்ரு கேனில் ஃபுல்லாக வாங்கக்கூடாது அப்படின்றதுனால 4 லிட்ரு சம்திங் வாங்கினோம். இப்போது 2 வண்டிக்கும் பாதி பாதி ஊற்றியாச்சு. நான் உங்களுக்கு அடுத்த பெட்ரோல் பங்க்கில் நான் எவ்வளோ போடுறேன் என்ன பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டூருக்கு போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஹைவே நாட் அ ரன்வே, டிரைவ் ஸ்லோ. அதாவது இது பறக்கிறதுக்கான இடம் இல்லைன்னு நம்மக்கிட்ட நேரம் சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. இதே மாதிரி இங்கே நிறைய கோட்ஸ் இருக்குது, ஸ்பீட் அண்ட் சேஃப்டி நெவர் மீட்ஸ் அப்படின்ட்டு நிறையா வச்சுருக்குறாங்க. இங்கே கோட்ஸ்லாம் எழுதி போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபோட்டோஸ் அதிகம் எடுக்கல, ஆனால் நீங்கள் வந்து அந்த கோட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தப்போ அங்கங்கே ஒரு கோட் ரொம்ப நல்லாயிருக்கு. All will wait, better be late. அப்புறம் இன்னொரு கோட் எனக்கு பிடிச்சது வந்து டோன்ட் கோசிப் லெட் இம் டிரைவ். அது ரொம்ப ஒரு நல்ல கோட். ஏன்னா இப்போ ஒருத்தர் ஸ்பீடாக போவோம், ஒருத்தர் ஸ்லோவாக போவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைடிங் ஸ்டைல். அதில் வந்துட்டு இப்போ சில பேர் இவன் வரான் இப்படி ஸ்லோவாக, இவன் வரான் இப்படி அந்த மாதிரி கோசிப் பண்ணுவோம், இல்லை நீ வேகமாக போன்னு சொல்லுவேன், அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. எனக்கு பயங்கரமாக பசி எடுக்குது, நான் பண்ண போகிறேன்னு தெரியல. லைஃப் ஸ்லோ ஆல்டிடியூட் 14,210 ஆல்டிடியூட்டில் இருக்கிறோம். இந்த ஊர் ஆடு பாருங்க பயங்கரமா இருக்கு, கொம்பு பார்த்தீங்களா அதுக்கு. மேரிய நாய்க்குட்டி மாதிரியே இருக்கு. என்னடா வந்ததுலேருந்து ஆடையே பார்க்கலன்னு நினச்சேன், ஆடியும் பார்த்தாச்சு.
பின்னாடி உட்காந்துருக்க இவனே பார்க்கல, ஓட்டுற எப்படி நான் பார்ப்பேன். ஓட்ட தாங்க பார்த்து ஓட்டணும், பார்க்கணும்ல தாங்க தப்பு. சாப்பிடலான்னு ஒரு கடையில் நிறுத்திருக்கிறோம். எல்லா கடையிலையும் ஒரே சாப்பாடு தாங்க, நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி கண்டிப்பாக வராது. இந்த ஊரில் சரி ட்ரெடிஷ்னலாக எதாவது ட்ரை பண்ணலான்னு போனோம். மும்பை போகுது அதே தான். அப்புறம் என்ன இருந்து தள்ளிட போகுது? வந்து நம்ம டுர்புக் அப்படின்ற வில்லேஜில் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லே கிளம்பியாச்சு. இது போகிற வழியில் சாங்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ஒன்று இருக்குது, அங்கே இப்போ நம்ம நிறுத்துவோம். இப்போ 14,000 ஃபீட்டில் இருந்தப்போ அந்தளவுக்கு ஒன்றும் கூலிங் தெரியல. இப்போ வந்து 15 தாண்டி ஓகே கரெக்டாக 16,121 இருக்கும். இங்கே வந்து கூலிங் சமைச்சில்னு ஃபீல் ஆகுது. அந்த காதுங்களை தவிர மற்ற எல்லா இடமுமே இங்கே நல்லாயிருக்கு. அது ஒன்று தான். வந்துட்டு நம்ம டுர்புக்லேருந்து கிளம்பி ஒரு 2,000 ஃபீட்டு தாண்டினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்றவே உள்ள வண்டியை பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. எல்லா வண்டியுமே முக்கியத்தான் இருக்குது. ஒரு 350 சிசி அண்ட் அபோவ் பைக் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகுது. இந்த ஹிமாலயன் டியூப் 390 அதெல்லாம் நல்லா போகுது. இந்த புல்லட்லாம் வந்து பயங்கரமாக முக்கிட்டுருக்குது. ரோடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஆஃப்ரோடு வந்துச்சு. இப்போ டோட்டலாக ஆஃப்ரோடு இது ஃபுல்லாக ஏற்றணும்னு நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி நம்மளுக்கு இப்போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது. என்னோட பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டைம் வந்து ஸ்னோ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக சில்னஸ் ஏறிருக்குது, கையெலாம் விரைச்சிருக்கு. ஐ திங்க் சாங்லாலா பாஸ் வந்து டோட்டலி ஒர்த்துன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போக மாதிரி ஒன்று வரும்ல காற்றுல, அதை நிரம்பி நிற்கிது. செம டஃபஸ்ட்டு பாஸுங்க ஆனால் இது. அதான் சாங்லாலா பாஸ் வந்து செம ஒர்த்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு. காட்டுங்களா இஸ் நோ மோர் ஃபன், இட்ஸ் பக்கா கமர்ஷியல். பட் சாங்லாலா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ சீத ரோடு ஐ திங்க் ஸோ அப்புறம் ஆனில் இருக்கணும். நான் தெரியாமே பேசின்னு வந்துட்டு இருக்கேன். இந்த ட்ரிப்லேயே டஃபஸ்ட் ரோட்னா அது இந்த ஸ்ட்ரெச்சு தான். பிகாஸ் ஸ்டீப்பும் இருக்குது, ஆஃப் ரோடும் இருக்குது. கம்ப்ளீட் எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா இருந்தால் மட்டும்தான் ஏற்ற முடியுது. நிறைய பேர் இறங்கி தள்ளிட்டுருக்காங்க, ஆனால் நான் இறக்கி விடவே இல்லை. என் பிள்ளையனை இது வரைக்கும் இறக்கி விடல. பார்ப்போம் ஹவ் இட் ஒர்க்ஸ். எவ்வளோ லீவ் வேணுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இனோவா போயிட்டு இருக்குல்ல, ஒயிட் கலரு. அங்கே ஒரு ஹிமாலயன் போயிட்டு இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, தேவையில்லாத வேலை. நான் வந்து சாங்லாலா பாஸ் ரீச் பண்ணியாச்சு ஒரு வழியாக. இது பார்த்துட்டிங்கன்னா 17,000 ஃபீட்டில் இருக்குது.